இப்போது வெளியே ஆத்மாவாக ஆக்னஸ் அதன் முன்னால் நின்றிருப்பார். பல மாதங்களுக்கு பிறகும் இரு குடும்பத்தாலும் திரும்பி பார்க்காமல் போன நிலையில் ஒரு நாள் நமக்கு கொஞ்சம் கூட முன்யோசனை எல்லாம் போயிடுச்சு பாலச்சந்திரா. இந்த சாதியும் மதமும் பழைய சக்தியோடு திரும்பி வந்திருக்கு. ஆனா நம்மளோட புதிய கருத்துக்களை வச்சு இது எதிர்கொள்ள முடியும்னு எனக்கு தோணல. இத பத்தி பேசி இந்த பிரச்சனையை நான் பெருசாக்க விரும்பல. இவனுக்கு முன்னாடி இதை நான் உணர்ந்துட்டேன், ஆனா நான் வெளியே சொல்லல. ஏன் தெரியுமா? என் உயிரை அவன் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கான், என் குழந்தைய அவன் சுமந்துட்டு இருக்கான். ஆனா கேட்டா பாருங்க ஒரு நாள் கேள்வி. ஒரு தவறை போல நிகழ்ந்துவிட்டது. மாத்திரைகள், பாதுகாப்பு முறைகள், இவற்றின் மீதான நம்பிக்கைகளின் மீது நாசமாய் போன இந்த மேல் மாடியின் வாடகை வீடு, உலோக தகடாக கொதித்த மொட்டை மாடியின் கீழ் வேர்வையில் குளித்து தூக்கம் வராத இரவுகளில் நிகழ்ந்துவிட்ட இமாலய தவறு. இது எங்களுக்கு தெரியாமலேயே நடந்து போய்விட்டது. மாணவர்களுக்கு வரலாறு புரியலும் இன்னும் நடத்தி முடிக்கவில்லை என்று கல்லூரி முதல்வர் ஆக்னஸை வர சொல்லி அழைக்கிறார் என்று கூறினார். ஒரு கட்டு மாத்திரைகளை டானிக் பாட்டிலுடன் கொடுக்கும் போது அவள் பெருமூச்சு விட்டாள். அப்போ உடலளவில் நான் பின்னாடிதான் இருக்கேனா? என் வரலாற்று புத்தகமும் பெண்கள் நல மருத்துவ கையில் இருக்கும் பெண்ணுடலும் ஒன்றுதான். இரண்டிலுமே கடந்த காலங்களில் ஆழமான தோல்விகளும்